இந்திய பணக்காரர் பட்டியலில் தொடர்ந்து 11 தடவை முதலிடத்தை பிடிச்சிருக்காரு அம்பானி. இவர் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, ஏசியாலேயே இவர் தான் நம்பர் ஒன். அந்த அளவுக்கு இவர் தொடர்ந்து முன்னேறிட்டு வர்றாரு. முகேஷ் அம்பானியோட மகள் இஷாக்கு வர டிசம்பர் 12 தேதி திருமணம் நடக்க இருக்கு. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் திருமணத்துக்கு முந்தைய சடங்குகள் 2 நாட்கள் நடக்க இருக்கு. இதையடுத்து மும்பையில் திருமணம் நடக்க இருக்கு. திருமணத்துக்கு அப்புறம் மும்பை ஓர்லி கடற்கரையில் இருக்கிற புகழ்பெற்ற கிளிட்டா பங்களாவில் புதுமண தம்பதிகள் குடியேற இருக்காங்க. கிளிட்டா கட்டடம் இந்துஸ்தான் நிறுவனத்துக்கு சொந்தமாக இருந்திருக்கு. கடந்த 2012 இந்த பில்டிங்கை 450 கோடி கொடுத்து அம்மானியோட மருமகனான ஆனந்த் பிரமாலிடாவோட தந்தை இதை வாங்கியிருக்காரு. இப்போ இது 5 அடுக்கு பங்களாவாக மாற்றப்பட்டிருக்கு. அரபிக்கடல் ஓரத்தில் அமைஞ்சிருக்க இந்த பங்களா 50,000 சதுரடி பரப்பு கொண்டிருக்கு. பிரமிக்க வைக்கிற அலங்கார வேலைப்பாடுகளோட பங்களா புதுமண தம்பதிகளுக்காக தயாராகிட்டு வருது. பங்களா உள்ளேயே பணியாளர்களுக்கு குடியிருப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. டிசம்பர் 1 புதுமனை புகுவிழா நடத்த இருக்காங்க. இந்த பங்களாவை மகன் ஆனந்த் மற்றும் மருமகள் இஷாவுக்கு திருமண பிடிசாக கொடுத்துருக்காரு மணமகனோட தந்தை. மும்பையில் அம்பானி குடும்பம் வசிச்சுட்டு வர ஆண்டிலியா கட்டடம் தான் உலகத்திலேயே 2வது மதிப்புமிக்க கட்டடமாக பார்க்கப்படுது. முதல் இடத்துல பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்குது. 27 மாடிகள் கொண்ட அம்பானியோட வீடு 14,000 கோடி மதிப்பு வாய்ந்தது. இங்கே முகேஷ் நீட்டா தம்பதிகளோட மகள் இஷா மகன் ஆகாஷும் வசிச்சுட்டு வராங்க. இந்த பங்களாவில் 600 பணியாளர்கள் இருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ளவுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.